Good morning student, class 12 standard subject chemistry, third unit number P block element 2 பார்த்துட்டுருக்கோம். இதில் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது நைட்ரிக் அமிலத்தின் பண்புகள் பார்த்தோம். ஸோ நைட்ரிக் அமிலத்தின் பண்புகளுடைய தொடர்ச்சி இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக நைட்ரிக் அமிலம் நிறமற்றதாக காணப்படும். இதனுடைய கொதிநிலை 86 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க. இது நீருடன் சேர்ந்து, அதாவது 2% நீருடன் சேர்ந்து 98% நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இருக்கும்போது அதனுடைய கொதிநிலை 120.5 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இது புகை உமிழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து புகையும் நைட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேலும் இது வெப்பப்படுத்தும் போது, அதாவது சூரிய ஒளியின் போதோ அல்லது வெப்பப்படுத்தும் போதோ சிதைவடைந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு நமக்கு அப்பியர் ஆகும். ஸோ அதனால் நைட்ரிக் ஆசிட் வந்து ஹீட் பண்ணுற ப்ராசஸில் டீகம்போஸ் ஆகிடுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதாவது சிதைவடைந்துடும். இதுமாரி நைட்ரஜன் டை ஆக்சைடு அதிகமாக வந்ததா அந்த கரைசல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிடும். பெரும்பாலும் நைட்ரஜனுடைய ஆக்சிஜனேட் நிலை +5 குறைந்து கொண்டே வரும். ஏன்னா அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிற இல்லையா, இணைதல் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 5 எலக்ட்ரானும் இழக்கிறதுனால +5 பெற்றிருக்கு. இந்த +5 ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கிட்டும் எலக்ட்ரான் ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனேட்டர் தன்மையை தருகிறது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா மற்ற அமிலங்கள் போல் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டும் செயல்படுது சில சமயங்களில். இப்போ இங்கே காரம் மற்றும் கார ஆக்சைடில் பொதுவாக பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகளையும் உப்பையும் தருகிறது. ஸோ ஜிங்க் நைட்ரேட், ஜிங்கோடு சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடோடு சேர்ந்து ஜிங்க் நைட்ரேட்டையும், அயன் ஆக்சைடோடு சேர்ந்து அயன் நைட்ரேட்ன்ற உப்பையும் தருகிறது. கூட வாட்டர் மாலிகுல் வித்து நைட்ரஜன் ஆக்சைடு தருகிறது. ஆக்சிஜனேற்ற கரணியாக செயல்படுதல். ஸோ பொதுவாக கார்பன், சல்பர், பாஸ்பரஸ், அயோடின், இந்த மாதிரி ஃப்ளோரின் இவைகளுக்கு அலோகங்களோட, இவை எல்லாமே அலோகங்கள். இந்த அலோகங்களோட நைட்ரிக் அமிலம் வினைபுரிந்து ஒவ்வொரு அலோகத்தினுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான பை ப்ராடக்டாக தருகிறது. ஸோ உப பொருளாக பார்த்திங்கன்னா கார்பனுடைய வினை முடியும் போது நைட்ரஜன் ஆக்சைடு தருகிறது, கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிறது. அடுத்து சல்பரோட நைட்ரிக் ஆக்சைடு தருகிறது, பாஸ்பரஸோட பார்த்திங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு தருகிறது, அயோடினோட நைட்ரிக் ஆக்சைடு தருது, நைட்ரிக் அமிலம் ஃப்ளோரினோட சேர்ந்து ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் வித்து நைட்ரஜன் ஆக்சைடு ஃப்ளோரைடு தருகிறது, ஹைட்ரஜன் சல்பரோட சேர்ந்து சல்பர் தருகிறது, கூட நைட்ரிக் ஆக்சைடு. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான அலோகங்களுடன் வெவ்வேறு வகையான பை ப்ராடக்ட் உப பொருட்களை தருது. ஆனால் பென்சினோட ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரோ ஏற்றம் ஏற்பட்டு நமக்கு நைட்ரோ பென்சின் ப்ரொடியூஸ் ஆகிறது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான குவஸ்டின்ஸ். அதோடு இல்லாமல் நைட்ரோனியம் அயனி உருவாதன் காரணமாக நைட்ரேட்டம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நைட்ரேட்டம் பென்சினில் உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா நைட்ரிக் அமிலமும் சல்பரிக் அமிலமும் ரியாக்ட் பண்ணி நமக்கு நைட்ரோனியம் NO2+. ஏன்னா இது 1 மார்க் க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க. பென்சினோடு ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரோனியம் NO2+ அப்பியர் ஆகிறதுனால நமக்கு நைட்ரோ பென்சின் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உலோகங்கள் மீதான நைட்ரிக் அமிலத்தின் வினை. பொதுவாக தங்கம், பிளாட்டினம், ரேடியம், இரிடியம் மற்றும் பேண்டுலம் சொல்லுவாங்க, அதாவது டேண்டுலம், இவைகளோடு சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரிக் அமிலம் அவ்வளோ வினை புரிதல். ஏன்னா இவை வந்து உயர் வகை உலோகங்கள். பிளாட்டினம், தங்கம், ரேடியம், இரிடியம், டேண்டுலம் இவையெல்லாம் பார்த்திங்கன்னா உயர் வகை உலோகம் சொல்லுவோம். இவையோட நைட்ரிக் அமிலம் வீக் ஆசிட்ன்றதில் பெரும்பாலும் வினை புரிதல்ல. மற்ற உலோகங்கள் அலுமினியம், இரும்பு, கோபால்ட், குரோமியம் போன்ற உலோகங்களோடு சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது, குரோமியம் போன்ற உலோகங்களோடு ரியாக்ட் பண்ணும்போது அடர் அமிலம் ஓரளவுக்கு அதனுடைய பரப்பின் மீது, அதாவது உலோக பரப்பின் மீது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு லேயர் உருவாகுது, ஒரு அடுக்கு உருவாகிறது. இந்த அடுக்கு மேலும் வினை புரிவது தடுக்கிறது. இது வந்து ஆக்சைடு அடுக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இன்னட் அப்படின்ற, அதாவது மந்தத்தன்மையுடைய அடுக்குகள் உருவாக்குறதுனால மேலும் உலோகங்கள் மீது நைட்ரிக் அமிலம் வினை புரிவது தடுக்கப்படுகிறது. பொதுவாக நைட்ரிக் அமிலம் டின், ஆர்சனிக், ஆன்டிமனி, மாலிப்டினம் போன்ற நேர்மின் உலோகங்களுடன் பெரும்பாலும் ஆக்சைடுகளை உருவாக்குறது. அப்படி உருவாக்குகின்ற ஆக்சைடுகள் நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையாக, இதோடு இல்லாமல் சில தனிமங்கள் உலோகங்களோடு சேர்ந்து நைட்ரஜன்
ஹைட்ராக்சிலமின் அம்மோனியா போன்ற பிற பொருட்களையும் உருவாக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நைட்ரிக் அமிலம் அதனுடைய காம்பவுண்டை பொறுத்து ஆக்சிடென்ட் நிலையை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நைட்ரிக் அமிலத்தில் +5 ஆக்சிடென்ட் நிலை இருக்கும், நைட்ரஜன் டை ஆக்சைடில் +4 ஆக்சிடென்ட் நிலை இருக்கும், அடுத்து நைட்ரஸ் ஆசிடில் +3 ஆக்சிடேஷனும், நைட்ரிக் ஆக்சைடில் +2 ஆக்சிடேஷனும், நைட்ரஸ் ஆக்சைடில் +1 ஆக்சிடேஷன் நிலையும், நைட்ரஜன் கேஸாக இருக்கும்போது அதனுடைய ஆக்சிடேஷன் 0 ஆகவும், அம்மோனியா 3 ஹைட்ரஜனோடு சேர்ந்து இருக்கும்போது -3 என்ற ஆக்சிஜன் நிலையும் பெற்றிருக்கும். பொதுவாக உலோகங்களுடன் நைட்ரிக் அமிலம் வினைபுரியும் போது அதாவது கீழ் வரும் சில மாறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக மெட்டல் ஏதாவது ஒரு மெட்டல் எம்ன்னு எடுத்துக்கிறோம், இது ஒரு நைட்ரிக் ஆசிட் வினைபுரியுதுன்னா அதனுடைய முதல் பார்த்திங்கன்னா நைட்ரேட் தரும். ஸோ மெட்டல் வித் நைட்ரேட் MnO3 கூட ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். இது நேசன்ட் ஹைட்ரஜன் அல்லது பிறவினில ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அணுவும் மட்டும் தனியாக உருவாக வாய்ப்பு இருக்குது. இது தொடர் வினையாக நிகழ்ந்து மறுபடியும் நைட்ரிக் அமிலத்தோட இந்த ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணி நைட்ரஸ் அமிலம் தரலாம், அல்லது ஹைட்ராக்சைல் அமீன் தரலாம், அல்லது அமோனியா தரலாம், அல்லது ஹைப்போ நைட்ரஸ் அமீன், இந்த மாதிரி வெவ்வேறு வகையான ப்ராடக்ட் அதனுடைய மெட்டலுடைய கேரக்டர்ஸை பொறுத்து ரியாக்ட் பண்ணி தர வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்னுடைய மொத்த வினை பார்க்கணும், அடுத்து மூன்றாம் நிலை வினை பார்க்குறோம். இந்த மூன்றாம் நிலை வினையில் இப்போ உருவான விளைபொருட்களுக்குள்ளே அவை மேலும் வினைபட்டு பல்வேறு வகையான விளைபொருட்களை தருகிறது. அதன்படி பார்க்கும்போது பொதுவாக பாருங்கள், இரண்டாம் நிலை விளைபொருட்கள் நைட்ரஸ் அமிலம் டீகம்போஸ் ஆகிட்டு நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு தருகிறது. இந்த நைட்ரஸ் அமிலம் வேறு வகையாக ரியாக்ட் ஆகிட்டு நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு தருகிறது. அதே போல் ஹைப்போ நைட்ரஸ் அமிலம் ரியாக்ட் பண்ணி நைட்ரிக் ஆக்சைடு தருகிறது. ஸோ இந்த மாதிரி செகண்டரி அதாவது இரண்டாம் நிலை செய்த இந்த பொருள் மேலும் உருவான பொருளோட ரியாக்ட் பண்ணி நமக்கு நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் வித் அமோனியா கிவ் த நைட்ரஜன் கேஸ், நைட்ரஸ் ஆசிட் ஹைட்ராக்சிலமின் கிவ் த நைட்ரிக் ஆசிட், ஸோ நைட்ரஸ் ஆசிட் நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி பல்வேறு வகையான பொருள்களை தரும்ன்றதை நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இது வந்து ஜென்ரல் மெட்டலோடு ரியாக்ட் பண்ணுற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பர் வந்து நைட்ரிக் அமிலத்தோடு ரியாக்ட் பண்ணும்போது என்ன தருது, காப்பர் நைட்ரேட் தருது. காப்பர் நைட்ரேட்டோட கூட ஹைட்ரஜன் தருது இல்லையா, இந்த ஹைட்ரேட் நைட்ரிக் அமிலத்தோடு மேலும் ரியாக்ட் பண்ணி நமக்கு நைட்ரஸ் ஆசிட் தருது. இந்த நைட்ரஸ் ஆசிட் டீகம்போஸ் ஆகி நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு தருகிறது. ஸோ ஒட்டு மொத்த வினை பார்க்கும்போது காப்பர் நைட்ரேட்டோட நைட்ரிக் ஆக்சைடு தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடர் அமிலமானது இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வீக் ஆசிட் நம்ம டைலூட் பண்ணி உருவாக்குறது. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அடர் அது அதிகமாக உள்ளதை எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரிக் ஆசிடோட நைட்ரஜன் டை ஆக்சைடு தருது. காப்பர்லேயே பாருங்கள், டைலூட் ஆசிடாக இருந்தால் நைட்ரிக் ஆக்சைடு, இதுவே கான்சன்ட்ரேஷன் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு தருகிறது. இதே போல் மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் நைட்ரேட் தரும், அதிகமாக தரக்கூடிய ஹைட்ரஜனோட மறுபடியும் நைட்ரிக் வினைபுரிந்து அமோனியா ஃபார்மேஷன் ஆகுது. இந்த அமோனியா நைட்ரிக் அமிலத்திலிருந்து அமோனியம் நைட்ரேட் என்ற ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்போது மெக்னீஷியம் நைட்ரிக் அமிலத்தோடு சேர்ந்து ப்ராடக்டை தரும்போது அமோனியம் நைட்ரேட் வித்து மெக்னீஷியம் நைட்ரேட் தருகிறது. இது டைலூட் ஆசிடை எடுத்துக்க முன்னா, ஸோ அதிகளவு டைலூட் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரஸ் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நைட்ரிக் அமிலத்தின் பயன்கள் பார்க்குறோம். இது ராஜ திரவகம்னு சொல்லுவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த மெர்க்குரியோட இந்த நைட்ரிக் ஆசிட்டை கலந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ராஜ திரவகம் தயாரிப்போம். அதில் வந்து ஆக்சிஜனேற்றியாக இந்த அமிலம் பயன்படுகிறது. நைட்ரிக் அமில உப்புகள் பெரும்பாலும் புகைப்பட தொழில் அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அதனுடைய அச்சு பிடிப்புக்கு பயன்படுகிறது. துப்பாக்கிகளுக்கு தேவையான வெடிமருந்துகளும் இது பயன்படுது. ஏன்னா நைட்ரஜன் பெரும்பாலும் NO2 ஆகவோ அல்லது NO3 ஆகவோ செயல்பட்டால் அது ஓரளவு வெடிக்கும் திறனுடையது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ, சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.